ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல். நான் சுகுமார். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஒரு காரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறையா ஃபன்னான டெக்னாலஜி நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சது எனக்கு. இதில் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் கூட ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பெட்ரோல் காஸ்ட்லாம் அதிகமாகும் போது நல்லாவே ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த ஒரு கார் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், நானோ கார் வந்து ஆல்ரெடி டாடால லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல செம்ம காம்பாக்டான குட்டி கார் நான் கை வச்சேன் அப்படின்னா இந்த அளவு தான் வரும். அவ்வளோ குட்டி கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ்ல இருந்து காமெட் அப்படின்ற இந்த ஒரு மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இவி வெஹிக்கல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ரோட்ல வந்து டெல்லியில் டிராவல் பண்ணி வரும்போது நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க இது என்ன அப்படின்ட்டு. அந்த பப்ளிக் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க காரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்கு என்னன்றத டீடைலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதோட சைஸ் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கே, உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்காதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கான முக்கியமான ரீசன் குட்டியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பேனட் பார்த்தீங்க அப்படின்னா சைஸே டோட்டலாகவே இவ்வளோ தான் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் இருக்க டிக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது பின்னாடி எதுவுமே வைக்க முடியாது. இது ஒன்லி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ஜ் போடுறதுக்கான அந்த சார்ஜர் அடாப்டர் அது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டோர் மட்டும் தான் கொடுப்பாங்க. நார்மலாக அந்த எண்ட் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் சீட்டில் உட்காரதுக்கு இந்த மாதிரியான டைப் இருக்கிறது தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ பேக்கில் உள்ளவங்களாம் உட்காரணும் அப்படின்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் சைடில் போய் உட்காரணும். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதையும் பார்ப்போம். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ட்ரெண்டியான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக பிளாக் கலரும் கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ, விச் கலர் டு யூ லைக்? ஐ லைக் the green. same. So, we will go and ask them. We will go and ask them to grab it, right? Okay. So, நாங்க ரிசீவ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் இது மாதிரி இருந்தது. பட் இந்த ஒரு கிரீன் கலர் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ட்ரெண்டியா ஒரு ஃபீல் இருக்குது பாக்குறதுக்கே. வந்துட்டு கிரீன் கலர் ஆக்சுவலா வந்துட்டு நான் ஒரு ப்ளூ கலர் கார் வச்சிருக்கேன். அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா செம அடிக்கிற கலர்ல வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ், டிஃப்ரெண்டான பேட்டர்ன் நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ட்ரெண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ வீட்டில் வந்துட்டு ஒரு 4-5 கார் வச்சிருக்கோம், இதுவும் ஒரு கார் இருக்கணும் எலக்ட்ரிக் கார் மாதிரி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இந்த பேனர் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ குட்டியாக இருக்குது இது எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நார்மலாக நம்ம பெட்ரோல் கார்னால் எவ்வளோ பெருசு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இது ஓப்பன் பண்ணுறதுக்கான ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக வந்துட்டு இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் நாங்கள் இங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போகிறதுக்கான அந்த போர்ட் இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் அந்த கேபிள் இதெல்லாம் வந்து நான் அப்புறமேட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதை நிற்க வைக்கிறதுக்கும் ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிடுது, இல்லை வந்து இப்போ நம்ம வந்து வைப்பருக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா பண்ணுறதுக்கு, ஏசி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எல்லோரும் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ண முடியாது, கீ இல்லாமல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் கீ இருக்கனால பேசாமல் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட்லாம் வந்தது. ஸோ சேஃப் தான், இந்த வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ லைட் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பகல்லையுமே வந்து லைட் எரியணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்கனால இந்த லைட் எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பீம் லைட் மாதிரி இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீமுக்கான லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட் லைட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டம்லையும் இங்கே சைட் மிரர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடில் வந்துட்டு ஓப்பன் பண்ணால் சார்ஜ் போகிறதுக்கான போர்ட் எல்லாமே வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மற்ற எதுவுமே நம்மளால் வைக்க முடியாது, ஏன்னா ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். அதுக்கு நீ எதுவுமே வைக்க முடியாது அப்புறம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சார்ஜ் போடுறதுக்கான அந்த அடாப்டர். இதை டைரெக்டாக நீங்கள் வீட்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம், மாட்டிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பேஸ் மற்றபடி வேறு எதுக்குமே பெருசாக யூஸ் பண்ண முடியாது. கீ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கீ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக உங்களோட மொபைலே வந்து கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக டெஸ்லா காரில் யூஸ் பண்ணுற மாதிரி சேம் டெக்னாலஜி எங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீயை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கீ பக்கத்தில் இருந்தாலே போதும், ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே தான் அன்லாக் பண்ணுன்னே தேவையில்லை. திருப்பி லாக் பண்ணோம் அப்படின்னாலுமே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும், ஓப்பன் பண்ண முடியாது. கீ பக்கத்தில் இருக்கும்போது தான் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும்.
மெட்டீரியல் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், மொபைல்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் உள்ள இருக்க இன்டீரியர் டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட் கலரில் வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓவரால் மெட்டீரியலோட குவாலிட்டி லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கார் ரொம்பவே நல்லா இருக்கு. 4 பேர் உட்கார்ற மாதிரியான கார், பார்க்க குட்டியாக இருக்கு, பேக் சைட்ல எல்லாம் குழந்தைங்க தான் உட்கார முடியும்னு நினைச்சேன், பட் உள்ள போய் பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஃப்ரண்ட்ல உட்காடுறவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், உட்காரதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி லெக் ரூமே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் செப்பரேட்டாக டிவைட் பண்ணாமல் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கனால காலெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. சீட்டை மட்டும் ஃபோல்டு பண்ணி முன்னாடி தள்ளிட்டோம் அப்படின்னா உள்ள போகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருது. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இல்லை 3 பேர் கூட தாராளமாக உட்காரலாம், நல்லாவே ஸ்பேஸ் கிடைக்குது. அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஏறி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது. இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா சிட்டி டிராவலுக்காகவே மேக் பண்ணது, ஸோ அதனால் லாங் டிரைவ்லாம் பெருசாக போகிறது இல்லை அப்படின்றனால கொஞ்சம் நேரம்ன்றனால நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியுது. சப்போஸ் 2 பேர் போகிறீங்க, கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறீங்க, பேக் நிறையா இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் டிக்கியில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நல்லாவே பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. இதில் எக்கச்சக்கமான பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு சைடு சீட்டில் மட்டுமே வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அங்கிட்ட ஏதாவது பொருள் வச்சுட்டு இன்னொரு சைடு யாராவது உட்காரணும் அப்படின்னா கூட 3 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்குமே பக்காவாக இருக்கு. ஈவி கார் அப்படின்னு வரும்போது பேட்டரி இருக்கே தண்ணியிலலாம் பட்டுருச்சுன்னா எதுவும் ஆயிருமோன்னு பயப்படணுனே தேவையில்லை. IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, இதனால் மழை பெய்யுது இல்லை தண்ணியாக இருக்குது அது மேலே ஓட்டுறோம் அப்படின்னாலும் கூட காருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 17.3 kW கவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 42 PS இருக்கு. மேக்ஸிமம் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 110 Nm இருக்கு. சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இது ஏசி கரண்ட்லேயே டைரெக்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக 0 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 5.5 hours வந்து டைம் எடுத்துக்கும், அதுவே 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 7 hours வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நைட் டைம் போட்டு விட்டுறீங்க அப்படின்னும் போது காலையில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பேக் சைடில் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ABS+EBDயும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பிரிட்ஜ்லேயோ இல்லை ஹில்ஸ்லேயோ ஏற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் கார் வந்துருமோன்னு பயப்படுவீங்க. இதில் ஹில்ஸ் ஹோல்டு அசிஸ்டன்ட் இருக்கனால அதுக்கு பயப்படணுன்னே தேவையில்லை. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளுமே அவங்களே வச்சுருந்தாங்க. நானுமே பாலத்தில் போகும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்படியே சாலிடாக நின்னது, பேக்கெலாம் வரல. பேட்டரியோட வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 1.2 lakhs km வரைக்குமே உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகும். அப்படி இல்லைன்னா 8 இயர்ஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. கார் அன்லாக் பண்ணிட்டு கீ உங்க கூட இருந்தாலே போதும், செப்பரேட்டா வந்து பிசிக்கல் கீலாம் போடணும்னே தேவை கிடையாது. இது ஈவி வெஹிக்கிள் அப்படின்றனால உங்களுக்கு கிளட்ச் செப்பரேட்டா இருக்காது, ஜஸ்ட் பிரேக்கும் ஆக்சிலேட்டர் பேடல் மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் லெக்கோட ஒர்க் ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான், ரைட்டுக்கு மட்டும்தான் ஒர்க். பிரேக்கை மிதிச்சுட்டு ரொட்டேட் பண்ணி நியூட்ரல்ல வச்சுட்டு பிரேக்கை 2 தடவை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கார் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் டிரைவ் மோட செலக்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா போயிட்டே இருக்கலாம். ஸோ ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பேக் சைட் கேமரா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஓபன் ஆயிரும். இதுலயே ரிவர்ஸ் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க, யாராவது உள்ள வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு. அண்ட் மத்த கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைட் பாட்டம்லயே வந்து விண்டோ கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரைட் சைட்ல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே லைட் பீமோட ஆங்கிள் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்காக. அண்ட் அது பக்கத்திலேயே ஏதாவது நீங்க ஹேங் பண்ணும் அப்படின்னாலுமே ஹேங்கர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஏசியோட கூலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருந்தது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏசி வென்ட்டுக்கு நேராக சின்ன ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு நேராக நீங்கள் வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஏசி காத்து படும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கூலான மாதிரி இருக்குது. ஸோ வெயிலுக்கு குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற ஃபீல் கொடுக்குது, நல்ல ஐடியாவாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பாட்டமில் ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு லார்ஜான LED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 10.25 inch வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக நீங்கள் சாங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, FM கண்ட்ரோல் பண்ணுறது, வெதர் செக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோல். ஆப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா iSmart ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 55+ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் மூலியமாகவே ஏசி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ரேடியோ ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ஸோ ரிமைனிங் மைலேஜ் இன்னும் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறது. மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணிக்கிறது. ரிமோட் மூலமா கார் அன்லாக் பண்றது. ஃபைண்ட் மை கார் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்டார்ட் அலர்ட் வர்றது.
இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது, மொபைல் மூலியமாக ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் தேவைப்படும் அப்படின்றனால டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிம்மெல்லாம் போட்டு தான் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. பர் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 GB டேட்டா வரைக்குமே வர மாதிரி கொடுக்குறாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ சில பேசிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலை பேர் பண்ணுறதுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப்பிள் கார் பிளேவும் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டில் எதை வேணா கனெக்ட் பண்ணிட்டு மேப் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை கால் ஃபீச்சர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரோட கிளஸ்டர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவர் வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் கிளஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க எல்லாமே டிஜிட்டல்லே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். கூடயே வந்து சென்டரில் ஒரு காரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் காரோட ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா தெரியுது, பேக் சைட் டிக்கி ஓப்பனில் இருக்குன்னா தெரியுது, இண்டிகேட் லைட்டு, சிம்பிள்ஸ், வார்னிங் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் நம்ம போகலாம் அப்படின்ற ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதிலேயே பார்த்துக்க முடியும். கிளஸ்டரோட ஆப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பட்டன்ஸாக. அதுவே ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் நீங்கள் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவ் அப்படின்னு வரும்போது நம்ம 3 மோடு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே மோடு சேஞ்ச் ஆகிறது உங்களால் டிஸ்பிளேல பார்க்க முடியும். இல்லை டச் ஸ்க்ரீன்லேயே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 3 மோடு கொடுப்பாங்க, அதே மாதிரி இதுலேயுமே எக்கோ மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணி பார்த்தது ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ட்ராவல் பண்ணேன். நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ரோட்டில் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு ஃபைனலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கார் வாங்கினா எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்கும், எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே வந்துட்டு லோக்கலில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு குட்டி காரு டிராஃபிக்லாம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காருன்னு தான் பிராண்ட் சைட்லேருந்துமே வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நாளைக்கு 30-35 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகிற செலவு பார்த்தீங்க அப்படின்னா 560 ரூபா தான் டோட்டலாகவே செலவாகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 230 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா திருப்பி போகணும்னு தேவையில்லை, நல்லாவே உங்களுக்கு கவர் ஆகும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி ட்ராவல் பண்ணுறீங்க, லோக்கல்லையே பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நிறைய பேர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொன்னாங்க. எல்லாரும் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பார்க்குறது எல்லாமே என்னது புதுசாக இருக்குது, என்ன வித்தியாசமாக இவ்வளோண்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வியூவில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய டிராஃபிக்காக இருக்கக்கூடிய சின்ன ஏரியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம புகுந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சைஸ் அந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான சைஸில் கொடுத்துருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்டேரிங் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 4.2 மீட்டரு. ஸோ ஈஸியாக ஒரு இடத்துல டேர்ன் ஆகணும் அப்படின்னாலுமே வளைச்சி திருப்புறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ண ஹெட்ஃபோன் எதுவுமே மாட்டல, டைரெக்டாக ஃபோனில் இருக்க மைக்கில் தான் பேசுகிறேன். ஸோ இங்கே என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸும் எதுவுமே கேட்கல, ஏன்னா கார் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கனால. இது பேட்டரி கார் அப்படின்றனால தேவையில்லாத சவுண்டுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஏசி ஓடுற சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்குது. ஸோ அதுவுமே ரியலாகவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராஃபிக்கில் லைட்டாக கேப் கிடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் ஃபாஸ்ட் போகுதுன்னு ஸ்போர்ட்ஸ் மோடில் டச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 97 டச் பண்ணேன். 100 வரைக்குமே வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்தவங்க வந்து டச் பண்ணோம் அப்படின்னாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைமாக இவி வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசித்தேன். நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வைப்ரேட் ஆகிற மாதிரியான ஃபீல்லாம் கூட எதுவும் இல்லை, நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கொடுத்தது. நான் டிரைவ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் கிட்டக்க வந்து டிரைவ் பண்ணேன். அதே மாதிரி காரை டெஸ்ட் பண்ணி பார்த்து உள்ள என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தது ஒரு 2 ஹவர் டெஸ்ட் பண்ணேன். அதுக்குள்ளே என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ நான் வந்து கவர் பண்ணேன். ஸோ இதை இன்னும் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்ற லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கார் எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கார் இருக்கணும் நார்மல் காரு, அது இல்லாமல் நீங்கள் லோக்கலில் போகிறதுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு நாளைக்கு கம்மியான கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். இந்த காரை மெயினாக வாங்கிட்டு இதுக்கப்புறம் லாங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த ஒரு ஐடியா வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளோ ப்ரைஸ்னு இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, பட் நான் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இன்ட்ரோ ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 7,98,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க எக்ஷோர் ரூம் ப்ரைஸாக வந்துட்டு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.